ஃப்ரீ ஃபயர் ஹவுஸ்லாக்கு மேலே வாம் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கிற அட்டகாசமான பாகி கேமிங் சேனல். ஸோ என்னடா பாகி, எப்பயுமே இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ மெதுவாகலாம் பேச மாட்டேன், என்னடா மேட்ரு, வீடியோ வேறு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 நாளாகவே போடல, ஏன்டா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குற நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வெளியிலேருந்து நிறைய பேரும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஐடி வாங்க போகிறீங்களா? புதுசாக நான் ஒரு நண்பன் என் ஃப்ரெண்ட் இருக்கான், இல்லை ஒரு ஐடி சேர்த்து ஐடி வாங்க போகிறேன், ஸோ ஏமாறாமல் வாங்கலாமா, ஏது ஏமாற்றிடுவாங்களா அப்படின்லாம் நிறைய டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நான் ஒரு ஐடி விற்க போகிறேன் ப்ரோ, என் காசுலாம் பறி போயிருமா, சொல்ல காசு தராமல் ஏமாற்றிடுவாங்களா, இந்த மாதிரி நான் பல கேள்விகள் ஏன்னா வந்துட்டு நான் இப்போ அனுபவித்தேன். 10 நாளில் வந்துட்டு நான் என்னென்னலாம் அனுபவித்தேன் பட்டன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்கிறேன், என்னோடய கதை. ஸோ ஒரு ஐடி வாங்க போய் நான் பட்ட பாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன், ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 10 நாளாக ஏன்டா பகி வீடியோ போடல, அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி மெதுவாக இப்படி சோகமாக பேசுகிற ஆள் இல்லையே அப்படின்னு வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்போ வந்து நம்ம சேனல் வந்து 200K அடிக்க போகிறோம். ஸோ 200,000 சப்ஸ்கிரைபர், 200,000 பகி ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்காக இருக்காங்க. ஸோ வர போகிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே நான் வந்துட்டு ஒன்றும் ஐடியில் பெருசாலாம் டாப் அப் பண்ணது கிடையாது, பெருசாக இவ்வளோ எல்லா வர ஈவெண்ட் எல்லாமே வாங்கிடுவேன், இவ்வளோ பெரிய கெத்தான செகண்ட் ரேட்லாம் இருக்குது, எந்த ஃபஸ்ட் ரேட்லாம் இருக்குது அப்படிலாம் காட்டினதும் கிடையாது. நீங்கள் வந்து அதெல்லாம் எங்கடா வேணும்டா அப்படின்னு கேட்டதுமே கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ஒரு பிளேயர் ஒரு 5,000-10,000, ஒரு 5,000 ரூபா, ஒரு 6,000 ரூபா இந்த அக்கௌண்ட் செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதே வந்துட்டு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருந்தாலுமே வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க என்னை நம்பியுமே. ஸோ இருந்தாலுமே 200,000 பேர் வரப்போகிறாங்களே, இதுக்கு மேலே நான் எப்படா ஓரளவுக்காச்சும் நம்ம காஸ்ட்யூமில் ஒரு கெத்து இருக்கணுமே, ஒரு நல்ல ஒரு காஸ்ட்யூம்ஸாக ஒரு ரேர் காஸ்ட்யூமாக வாங்கி போட்டால் பார்க்குறவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நம்பி, ஸோ ஒரு ஐடி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். நான் ரொம்ப நாளாகவே ஐடியாவில் இருந்தேன். ஸோ காசுமே கிடையாது, எதுவும் கிடையாது, இப்போ ஒரு அளவுக்கு நம்ம மணிலாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஐடி வாங்கலாம் ஒரு மிட் ரேஞ்சாக அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், இன்றைக்கி காலேஜ் ஃப்ரெண்ட்னாலே உனக்கே தெரியும். ஸோ காலேஜில் நண்பனா சரி ரைட் நம்மளாம் அப்படின்னு இருக்கும், அவன் வந்துட்டு நானும் ஐடி சேல் தான் நான் பண்ணிட்டேன் சொல்ல மாட்டேன்ட்ட அப்படின்னா, ஏன்டாண்ணா இந்த மாதிரி இப்போ தான் நான் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு தாறு மாறனே தகிட்டதமான ஐடியா வாங்கி தரேன்னா. அப்போவே நான் பார்த்துருக்கணும் சரி ரைட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் சேர்றா பாடுற அப்படின்னு ஒரு 2-3 நாளில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிறைய ஐடி காட்டினா எனக்கு பிடிக்கல. பட் வந்து அர்ஜென்ட் செல்றா, உடனே காசு வேணுமாம்மா, 20,000 ரூபா பக்கத்தில் கலெக்ஷன் போவோம், ஆனால் 8,000 ரூபாய்க்கு தராங்க, அப்போயே என் மரமண்டையில் உரைச்சிருக்கணும், 20,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு தராங்களா அப்படின்னு அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சதில். ஸோ வேறு லெவலான ஒரு ப்ளூ டாப் கிரிமினல் ஐடி, ஓகேவா, ப்ளூ டாப் கிரிமினல் ஐடி லெவல் வந்துட்டு 65 or 66 சம்திங் தெரியல, அந்த கலெக்ஷன் வீடியோ கூட இருக்குது. ஸோ அதான் நான் எதுவுமே போடல, இப்படி இருக்குடா வாங்கிக்கிறியா நான் சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு, யாரா அது ஐடி செல்லர், நான் ஒரு தடவைக்கு 50 தடவை நான் கேட்டிருப்பேன் காலேஜ்லேயும் சரி இதுலேயும் சரி, டே ட்ரஸ்டடா நம்பலாமா நம்பலாண்டா, ஏன்டா இப்படி சந்தேகப்படுறேன், நான் சொல்கிறேன்ல எனக்கு தெரிஞ்ச ஆள் ஐடி செல்லர், அது வரைக்கும் நானும் ஒரு ஐடி செல் பண்ணியிருக்காருண்ணா, அந்த இடத்துல நான் இன்னொரு தடவை நான் சந்தேகப்பட்டிருக்க வேணாமான்னு பார்த்து, நானும் ஒரு ஐடியா அப்போனா பெரிய ஆளாக நமக்கு ஐடி செல்லர்லாம் அவ்வளோக்கா தெரியாது, இருந்தாலுமே கொஞ்சமாச்சு பேர் வெளியில் வந்திருக்கணுமே அப்படின்லாம் நினச்சேன், எதுவுமே இல்லை. சரி ரைட்டு இவங்கலாம் வாட்ஸ்அப் குரூப் வச்சே பண்ணிக்குவாங்க போல் அப்படின்னு நினச்சி நான் விட்டுவிட்டேன். சரி நான் ஒரு ஐடி செய்யலை, இவன் வேறு நம்பிக்கையான நிலை, நான் கேரண்டி நான் பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி, இவன் ஐடிக்கு நான் கேரண்டி, மணிக்கு நான் கேரண்டின்னா. ஸோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மணி அனுப்பியிருந்தாலே நான் கேட்டேன், ப்ரோ ஒரு 3K அனுப்புகிறேன், 8K 3K அனுப்புறேன், நீங்கள் ஐடி பசங்க அனுப்புங்க, நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மிச்சம் 5K தந்துடுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் தான் ப்ரோ ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னதுக்கு, என்ன ப்ரோ நம்பிக்கை இல்லையா ப்ரோ, 400 ரைட்னு அவர் சொல்கிறார் இல்லை ப்ரோ நாப்பில், சரி ரைட் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு 8K அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு, 8,000 ரூபா அனுப்பிச்சாச்சு. அனுப்பினோடனே வந்துட்டு மனசும் எதுவுமே சொல்லலை, அனுப்பி 1.5 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா கால் அடிக்கிறேன் எனக்கு, 10 அந்த ஒரு 3 மணி நேரம் ஆச்சு, அவங்க ஐடி எதுவுமே காண்டாக்டும் கிடையாது எதுவும் கிடையாது, காசு கொடுத்து 3 மணி நேரம். ஸோ எந்த ஒரு ஐடி பாஸ்வேர்ட் செல்லர் எவன்ட்டுமே வந்துட்டு ஐடி பாஸ்வேர்ட் அனுப்புனா அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு நிமிஷம் ஐடி அனுப்பிடுவாங்க, நம்ம 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே மாற்றணும், இதுதான் வந்து லீகல் ப்ரொசீஜர் இவங்க இந்த நேரம் பண்ணலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டோட ஐடி ப்ரோ, நான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு கதை, அவன் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், அவன் வீட்டில் வரல ப்ரோ, அவன் வீட்டில் உட்காந்துருக்கேன்னா உடனே வந்துட்டு இவன் ஐடி விற்றவனோட தம்பி எடுக்கிறான், எங்கள் அண்ணன் இல்லை ப்ரோ நான் தான் இருக்கேன், எங்கள் அண்ணன் வெளில போயிருக்காங்கண்ணா. ஸோ இவ்வளோ கதை கட்டிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு 9:30 வந்துட்டு ஃபோன் பண்ணாப்புல, ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ நான் தான் ஐடி செல்லரு, நான் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒருத்த விற்க வருவான்ல கஸ்டமர், என்கிட்ட மாதிரி விற்று கொடுங்கன்னு வந்தான் ப்ரோ, நான் அந்த மாதிரி அந்த ஐடி வாங்கி உங்ககிட்ட காட்டினேன், நீங்கள் வாங்கிட்டீங்க பார்த்துட்டீங்க, நான் நீங்கள் அனுப்பின பேமெண்ட் வந்து நான் அந்த ஓனர் கன்ஸ்டம் ப்ரோ, ஐடி ஓனருக்கு அந்த பேமெண்ட்டை எடுத்துகிட்டு அவன் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டான் ப்ரோ அப்படின்ட்டான். சிம்பிளாக எப்படி சொல்லிட்டான், ஐடி இப்போ என்கிட்ட விற்றவன் வந்துட்டு ஓனர்கிட்ட வந்துட்டு இவன் காசு கொடுத்துருக்கான், அவன் ஓனர் வந்து காசை வாங்கிட்டு ஐடி அனுப்பாமல் பிளாக் பண்ணிட்டானாம்மா இந்த ஐடி செல்லர், இவன் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோ அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். இப்போ நான் யாரை போய் கேட்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு டே என்னடா எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன தெரியுமா பிள்ளாடு அப்படி இப்படிங்கிறான், என்னடா சொல்கிற ஐடிக்கு அவ்வளோ தான் காசு அவ்வளோ தானா அப்படின்னதுக்கு தனியாக காலெலாம் கட் பண்ணிட்டு, அப்போ எனக்கு எதாவது தெரியும் நானும் ட்ரஸ்டடு 400 நினச்சேன்னா 400 ஐடி, ஏன்னா 400 ஐடி விற்றவன் சொல்கிற ஐடி பசோட கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு தானடா அவர் பே பண்ணோன்னா, இல்லை நான் ஒரு நம்பிக்கையில் பண்ணேன் ப்ரோ, இது நான் 400 ஐடியுமே இப்படி தான் நம்பிக்கையிலே தான் செல் பண்ணேன் அப்படிங்கிறார். எவன் வந்துட்டு காசை வாங்கிட்டு ஐடியை கொடுப்பான், மனசு மாறிடும், காசு வந்துருச்சுனால ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு மாதிரி கிளம்பி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க, ஐடி பாஸ்வேர்டே இவர் வாங்காமல் வந்துட்டு மணி அனுப்பிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறப்பில்.
ஸோ இது வந்து சத்தியமாக நம்புகிற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ உண்மையாக வந்துட்டு இங்கே நான் நம்பலை. ஸோ இவ்வளோ பிரச்சனை, இவங்க எல்லாருமே ஒரு கேங்காகவே இருந்துக்கிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்தேன் இவன்கிட்ட கொடுத்தேன் அப்படி மாற்றி மாற்றி விளையாண்டு என் ஃப்ரெண்டு என்னை விட்றா எனக்கு இதுவுமே தெரியாதரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தெரியும் நான் அங்கே பிடிக்கிறேன் இங்கே பிடிக்கிறேன்ட்டு நீயே பார்த்துக்கடா நீ பெரிய யூடியூபர்ரா அப்படின்ட்டு அவன் பாட்டு நவுந்துட்டான். இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் அப்படியே ஒரு ட்ராப் அவுட் ஆகிட்டேன். 8 ரூபா கையில் காசு கொடுத்தாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சிக்கல் தரங்கள்லாம் வரலாம். ஸோ நல்லா கேளுங்க. இதுக்கப்புறமா நான் வந்துட்டு நானாகவே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டி மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃபஸ்ட்டு ஒரு 4K அன்ஸ்டாப்பில் அதுக்கடுத்த நாளே 4K வாங்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி டிஜிபி சூர்யா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட சூர்யாபா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா எனக்கு என்னையா சொல்கிற வாங்கி போட்டு சும்மா முடிச்சிக்கிட்டு இருக்கு மிச்சம் 4000 அப்படின்னா மிச்சம் 4000 அவன் நாளைக்கு தரவங்கிறவன் நாளைக்கு தரேன் நீ கான்ஃபரன்ஸ் போடு அப்படின்னா அவர் அவர் கான்ஃபரன்ஸில் போட்டு ஏற்றி எங்கே ப்ரோ ஆள் எங்கே என்ன ஈரோடுங்கிறான் அப்புறம் திருச்செங்கோடுங்கிறான் மாற்றி மாற்றி வளர்றான். ஸோ ஹீரோ என்ன சொல்லுங்கள் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறோம் வண்டி எடுக்கிறோன்னே நடுங்கிறான். அதுக்கப்புறமா ஐடியும் தர மாட்டேங்கிறோம் அதுவும் பேச மாட்டேங்கிறான். இப்படி மாற்றி 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 தான் பேசிகிட்டு இருந்தால் கால் ரெக்கார்டிங் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ப்ரூஃபும் இருக்குது, நான் போடலாம். ஆனால் நம்ம சேனல் நம்ம கான்ட்ரவர்சி பற்றி பேசினது கிடையாது, இந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் போட்டு திட்டினது கிடையாது, எதுவுமே பீப்பில் போடணுங்கிறது கிடையாது. நாம ஃபன்னாக கொண்டு போகிறோம் நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிற மோட்டோ தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் எதுவுமே நம்மளுக்கு வேணாம். இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயமும் நடக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் திருப்பி வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து 2000 அனுப்பிச்சிட்டான். மொத்த காசு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நான் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன, நான் கொஞ்சம் பேர்கிட்ட அவர் சொல்லியா போய் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டு அவன்கிட்ட பேசியே வாங்கியாச்சு. இதுவே ஒரு நம்மளான ஒரு பிளேயர் உன்னோட சப்ஸ்கிரைபர் நானும் இப்படி வந்து ஒரு 15000 கைடி வாங்க போனால் 20000 கைடி போய் மொத்த காசையும் வாங்கிட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட கான்டாக்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம யாரையுமே பிடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நார்மலாக போயிடும். என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு ஐடி வாங்குற அப்படின்னாலே அதில் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பட்டு பட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க. ட்ரஸ்ட்டான ஆளா உண்மையாக நம்பலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் அத்தனை இருக்குது ஓகேவா. எல்லாத்தையும் பார்த்துட்டு பாருங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் என் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் சொல்கிறேன். நானே பட்டேன் ஒரு யூடியூபராக உங்களுக்கு தெரியுமா ஒரு 200 அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு பட்டுட்டேன். உண்மையை சொல்ல போனால் போயிடுச்சு, திருப்பி வாங்கிட்டேன். எப்படியோ வந்து பட்டு திருந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு சத்தியமாக இப்படி பண்ணுறாதீங்க. யாராக இருந்தால் ஐடி சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டு சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூச்சு 300 சொல்லுவானுங்க. கடைசியில் பிரச்சனையாச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரியாதடா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக நான் வந்துடுவான். பணத்துக்கு நான் உன்ட்ட தானடா கொடுத்தேன்னா நான் அவன்கிட்ட தானடா கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிடறானுங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. இதனால் இந்த பிரச்சனைலேருந்து நான் வெளில வரத்துக்கே 2-3 அவங்ககிட்ட பேசி பேசி பேசியே எல்லாமே எனக்கு மைண்ட் ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்புறம் காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கும் தெரியும் நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். போன உடனே எனக்கு செம்மு வேறு, ரெண்டே வரதான் காலேஜ், அப்புறம் செம்மு, அதுக்கு வேறு ரெக்கார்டு எழுது அசைன்மெண்ட் எழுதுனு சொல்லி 2 ரெக்கார்டு 3 ரெக்கார்டு 6 அசைன்மெண்ட் வருது. ஸோ டெய்லி ரெக்கார்டு அசைன்மெண்ட் எனக்கு எழுதி இது பண்ணுறதுக்கும் அந்த ஃபோன் பண்ணி ஐடி மேட்டர் பேசுறதுக்குமே இவ்வளோ பிரச்சனையுமே நடந்திருக்கு. ஸோ இதில் தான் வந்து 10 நாள் அப்படியே ஒரு 5 அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற 5 நடாச்சு அப்படின்னா வந்துட்டு நல்லா ஐடியா வாங்க முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம என்ன ப்ளூ டாக் ரூம்ல ஐடி தான் நம்மளுக்கு வராமல் போச்சு. அதே ப்ளூ டாக் ரூம்ல தரமான ஒரு ஐடியா சம்பவமாக பார்த்து வாங்குகிறோம். நம்ம பசங்களுக்கு ஐடி கலெக்ஷன் வேறு தான் ஃபஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறித்தனமாக தேட ஆரம்பித்தேன். நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய ஐடி செல் சேனல் எல்லாத்துலையும் போய் விசாரித்து உள்ளே போய் வேறு லெவல் எவ்வளோ ஐடி பார்த்து செகண்ட் ரேட்டு ஃபஸ்ட் ரேட்டில் நம்ம பட்ஜெட்டுக்கு தேராது. ஏன்னா அதெல்லாம் 50,000, 60,000, 80,000, 90,000 வரைக்கும் போகுது. ஸோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல ஐடியா தேடி பிடிச்சி எப்படியாச்சும் நான் வாங்கிடுவேன், கண்டிப்பாக வாங்கிடுவேன். ப்ளூ டாப்னில் ஏமாந்தேன்னா அதே ப்ளூ டாப்னில் திரும்பி ப்ளூ டாப் கிரிமினல் ஓகேவா, அதே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு தான் இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஐடி வாங்கும்போது ரொம்ப 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 இதாக இருங்க ஓகேவா. ஆசையை காட்டுவானுங்க. 20,000 ஐடி 8,000 தரேன், 4,000 தரமானுங்க. அர்ஜென்ட் சேல எங்கள் அப்பா இதாகிடுச்சு, தாத்தா இதாகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஸ்கூல் ஓப்பனிங்னு சொல்லிட்டு கதை விடுவானுங்க. ஃப்ரெண்டு நான் பார்த்துக்கிறேன்மா ஆஹா கடைசியில் பார்த்துட்டு டாடா கட்டு போயிடுவோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் நான் போடல. இதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு ஐடியா வாங்குகிறோம், வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக போடுறோம் ஓகேவா. அவள் தான் மேட்ரு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கே கிடையாது. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஏஜென்ட் கோக்ஸ். இனிமேல் வந்துட்டு இப்படி சோகமாலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். தார மாதிரி தக்கிறதுமா எப்பயும் போல் ஃபன் பண்ணுறோம் ஓகேவா. பை பை.